இது கோடு ஸ்ட்ரெயிட் கோடாக எடுத்துக்கோங்க தான். ஓகே, எக்ஸோட மதிப்பாக கேட்குறான். இது 2x, இது 1. அப்போ மொத்தம் எத்தனை? 180னா 3x. 180 இஸ் ஈக்குவல் டு 3x. ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனு 180. ஸ்ட்ரெயிட் லைனு 180 டிகிரி ஃபுல்லாக, இது ஃபுல்லாக சரியா? இந்த பக்கம் 2x, இந்த பக்கம் x. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். அப்போ எக்ஸை விட்டுட்டு 180 டிவைட் பை 3 அடிச்சிங்கன்னா 60. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. சரவணன் ஓகேவா? நடேஷ் அடுத்தது, ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளவு? இந்த பாயிண்ட்டு 180 டிகிரி. அப்போ 180 ஈக்குவல் டு எவ்வளவா? 3x, இங்கே ஒரு ஒரு எக்ஸு, 4x. இப்போ சால்வ் பண்ணுங்க. எக்ஸு 180 டிவைடட் பை 4, நல்லா லடிச்சு எவ்வளோ வரும்? எவ்வளவு? 45. எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறாங்க, 45. இப்போ எக்ஸோட வேல்யூ 45னா இந்த பக்கம் எவ்வளோ வரும் மிச்சம்? 3x. 3 45 எவ்வளவு? 135. வெரி குட். அடுத்தது, இது ஃபுல்லாக சேர்த்துறோம்னா 180. இது 30, இது 30 40 போயிடுச்சு. எக்ஸோட வேல்யூ இப்போ 70, -70. அப்போ இதோட வேல்யூ என்னது? 110 டிகிரி. போட்டிருக்கேன் அங்கே, எதுவும் தெரியாமல். அடுத்தது, எக்ஸு 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 இப்போ 3x, 3x ப்ளஸ்ஸு 60 ஈக்குவல் டு எவ்வளவு? 180. இது ஃபுல்லாக, இது ஃபுல்லாக 180. எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க, அவ்வளோதான். போட்டோம்னா 3x 180 -60, இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போனால் மைனஸில் போயிடும். அப்போ 3x ஈக்குவல் டு 120. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அங்கே போனால் டிவிஷனில். எக்ஸு 120 டிவைடட் பை 3, எக்ஸ் ஈக்குவல் டு 40. அதான் ஈக்குவேஷன் போட தெரியணும், போட்டால் வேலை முடிஞ்சுது. அடுத்தது பார்க்க தான் பயமாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது, ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதோட ஆங்கிள் 180. அப்போது எக்ஸோட வேல்யூ தானே கேட்குறான், 2x, எக்ஸு எக்ஸு. அப்போது 4x, 4x, 4x ஈக்குவல் டு 180. என்ன வரும்? 45. சரியா? அடுத்து முக்கோணம் இருக்குது, முக்கோணத்தில் உள்ள ஆங்கிளை கூட்டினோம்னா என்ன வரும்? 40 ப்ளஸ் 60 எவ்வளோ? 100. இது எக்ஸு, 100 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 180. இங்கே எக்ஸை விட்டுட்டு இங்கே ப்ளஸில் இருக்குது, அங்கே போனால் நான் மைனஸு. எக்ஸ் வேல்யூ என்ன? 80. அடுத்தது 3x ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 180. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே போனால் நான் மைனஸு. 180 மைனஸ் 120 அப்போ எவ்வளவு? 60. 3x ஈக்குவல் டு 60. சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 3, அடிச்சோம்னா 20. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? என்ன கேள்வி? ஆங்கிள் ஏ இதை கேட்குறான், 2x. ஒரு எக்ஸ் எவ்வளவு? 20. இந்த ஆங்கிள் தான் கேட்குறான். அப்போ 3x எவ்வளவு? சாரி, 2x எவ்வளவு? 40.
என்ன கேட்குறேன், எக்ஸோட மதிப்பு கேட்குறான். ஓகேவா? இது இதோட மதிப்பு, இது ரெண்டு இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துனா 180, இங்கே 110 போயிடுச்சுன்னா எங்கே எவ்வளோ வரும்? 70. இதே இதையும் கூட்டினோம்னா 120. அப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? 60. ஏன்னா முக்கோணத்தினுடைய ஆங்கிளை கூட்டினோம்னா எப்பயுமே எவ்வளோ தான் வரும்? 180 தான் வரும். ஏபிசியின் கோணங்களை காண்க. இது ரெண்டு சமம். இது இது வேற எக்ஸ் எக்ஸ் இருக்கா? ரைட். இது 110னா இது எவ்வளவு? 70. அப்ப இது எவ்வளவு? 70. அப்ப இது எவ்வளவு? 40. இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சுக்கலாம். பிதாகரஸ் தேட்டர் இருக்குல்ல, அதுதான் இது. இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்குறான். பிதாகரஸ் தேட்டரம் இதை ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை பின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை வந்துட்டு சின்னு வச்சுன்னா சி. கரெக்டா? என்ன போடணும்? இப்போ ஏ ஸ்கொயர் போடுங்க. 90 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு, சாரி மாற்றி போட்டோன்னா 30 ஸ்கொயர் 40 ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். தௌசண்ட் 600. வெரி குட். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 2000 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எவ்வளவு? 50. எவ்வளோ வருது? 5 5 25, 50. அது ஆனால் இங்கே எதுவுமே இல்லையா ஆப்ஷனு? அப்போ இதோட லென்த்து 50, 50 மீட்டர். ஏதாவது ஒரு ஆப்ஷனை மாற்றிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பித்தாகரஸ் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிரேக்க நாட்டில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் தான் இப்போ பித்தாகரஸ்ன்றவர். எவ்வளோ பெரிய முக்கோணமாக இருந்தாலும் சரி, சரியா, அந்த முக்கோணத்தில் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? என்னென்னு ஒரு முக்கோணம் இருக்குது, இதை ஸ்கொயர் பண்ணுங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்க, ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர். அதான் அங்கே போட்டிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். புரியுதானு? இந்த பக்கத்தோட ஸ்கொயர் எடுத்து, இந்த பக்கத்தோட ஸ்கொயர் எடுத்து ரெண்டையும் கூட்டினீங்கனாக்கா அங்கே இது போகுது இல்லையா, கர்ணம்மா. இதுக்கு பேர் கர்ணன்னு சொல்லுவாங்க, டயகனலா இங்கிலீஷில். அதோட ஸ்கொயர் வந்து எப்பயும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கு பேர் தான் பித்தாகரஸ் தேற்றம், பித்தாகரஸ் தியரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடேஷ், ஞாபகம் இருக்கா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை வச்சு போட்டுருவோம். இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. நமக்கு ஆன்லைனில் புரியுதா?